அந்தவெளி நாம் காணும் சூரியன் ஆகாய கங்கை போன்ற நட்சத்திர கூட்டங்கள் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் அனைத்தும் அடங்கிய விண்ணக பகுதியே அண்டவெளி எனப்படுகிறது. இதை பிரபஞ்சம் என்றும் கூறுவதுண்டு. டோட் சுமார் 1500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உட்பட சூரிய மண்டலம் நட்சத்திர கூட்டங்கள் அனைத்தும் அடங்கிய ஒரே பேரமைப்பாக பேரண்டம் இருந்தது. அதில் திடீரென ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக வெடித்து சிதறி சூரிய மண்டலமும் நட்சத்திர கூட்டங்களும் உருவாயின. அந்த வெளியில் பல நட்சத்திர கூட்டங்கள் உள்ளன. அவற்றுள் மிக பெரியதாக அமைந்திருப்பது பால்வீதி மண்டலம் எனப்படும் ஆகாய கங்கியாகும். நாம் காணும் நட்சத்திரங்கள் அனைத்தும் பால்வீதி மண்டலத்தில் உள்ளவைகளாகும். இது சுமார் 20-24 வரையிலான நட்சத்திர கூட்டங்களை கொண்டிருப்பதாக கணக்கிட்டிருக்கிறார்கள். பால்வீதி மண்டலத்தின் கோடியில்தான் சூரிய மண்டலம் அமைந்துள்ளது. சூரியனும் ஒரு நட்சத்திரமேயாகும். இதற்கு பால்வீதி மண்டலம் என்ற பெயர் எவ்வாறு ஏற்பட்டது தெரியுமா? இதை கண்டறிந்த கிரேக்கர்கள் கேலக்ஸி கைலக்ஸி என்ற கிரேக்க சொல்லால் அழைத்தார்கள். அச்சொல்லுக்கு பால் என்பது பொருளாகும். இம்மண்டலத்திலுள்ள நட்சத்திரங்கள் பால் போல காணப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. பின்னர் இச்சொல் ஆங்கிலத்தில் மில்கிவே என்று மொழி மாற்றி அழைக்கப்பட்டது. அச்சல் பின்னர் தமிழில் பால்வீதி என பெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. இதே சொல் வடமொழியில் மந்தாகினி என குறிக்கப்படுகிறது. கங்கை நதிக்கு மந்தாகினி என்ற பெயரும் உண்டு. எனவே பால்வீதியே ஆகாய கங்கை என்ற பெயரால் அழைப்பதும் உண்டு. பால்வீதியாகிய ஆகாய கங்கையின் வடிவம் ஒரு தட்டை சுற்றி பாம்பு படுத்திருப்பது போல காணப்படும். இதன் விட்டம் சுமார் 600,000 ஒளியாண்டுகள் ஆகும். சூரியன் இதன் மையத்திலிருந்து சுமார் 30,000 ஒளியாண்டு தொலைவில் இருப்பதாக கணக்கிட்டுள்ளனர். பூமிக்கும் பால்வீதி மண்டலத்திற்கும் இடையே உள்ள தூரம் சுமார் 2,000,000 ஒளியாண்டுகளாகும். இத்தூரத்தை கிலோமீட்டரில் அளக்க இயலாது. பெருவெடிப்பின் விளைவாக பேரண்டத்திலிருந்து வெடித்து சிதறிய பிற நட்சத்திரங்களைப் போல உருவானதே சூரியன். இவது எல்லா நட்சத்திரங்களையும் விட பூமிக்கு சமீபமாக இருப்பதால் அதனை சூரியன் என்று அழைக்கிறோம். சூரியனில் காணப்படுவது போன்ற வெப்பமும் ஒளியும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் உண்டு. இவை எண்ணற்ற கிலோமீட்டர் உயரத்தில் மிக நீண்ட தொலைவு கப்பால் இருப்பதால் சிறியவைகளாக காட்சியளிக்கின்றன. சூரியனை சுற்றிலும் புதன் மெர்குரி சுக்கிரன் வீனஸ் பூமி செவ்வாய் மார்ஸ் குரு ஜூபிடர் சனி சாட்டர்ன் யுரேனஸ் நெப்டியூன் புளுட்டோ ஆகிய 9 கிரகங்கள் அமைந்துள்ளன. இவை அனைத்தும் சூரியனை சுற்றி வருகின்றன. இவற்றுள் யுரேனஸ் நெப்டியூன் புளுட்டோ ஆகிய 3 கிரகங்களும் மிகச்சிறியவையாகும். புதன் வெள்ளி பூமி செவ்வாய் துணைக்கோள்கள் வியாழன் யுரேனஸ் நெப்டியூன் புளுட்டோ சூரியன் உட்பட அனைத்து நட்சத்திரங்களுக்கும் சுய ஒளித்தன்மை உண்டு. ஆனால் கிரகங்களுக்கு அத்தன்மை அறவே இல்லை. அவை சூரிய ஒளியை பெற்று அதை பிரதிபலிக்கின்றன. சூரியனை சுற்றி வரும் 9 கிரகங்களில் சந்திரன் பூமியின் ஒரு துணைக்கோளாகும். இவது பூமியிலிருந்து பிரிந்து சென்று தனி கிரகமாக உருவெடுத்தமையால் இது பூமியை சுற்றி வரும் இயல்புடையதாயமைந்துள்ளது. சந்திரன் பூமியை சுற்றியபடியே பூமியோடு சேர்ந்து சூரியனையும் சுற்றி வருகிறது. இந்த உண்மைகளை முதன் முதலாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து கண்டுபிடித்து உலகத்துக்கு கூறியவர் போலந்து நாட்டு விஞ்ஞானியான கோப்பர்நிக்கஸ் என்பவராவார். இவர்தான் பூமி ஒரு கிரகம் என்றும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வருகிறது என்றும் கூறி அதுவரை உலகம் கொண்டிருந்த தவறான நம்பிக்கைகளையெல்லாம் போக்கினார். பூமி தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி கொண்டுள்ளது. ஆயினும் அது நமக்குத் தெரிவதில்லை. பூமி தட்டையாக அமைந்திருப்பது போலவும் அதுவும் அசையாமல் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது போலவும் தோன்றுகிறது. அதே சமயத்தில் சந்திரன் முதலான மற்ற கிரகங்கள் நம்மை சுற்றி வருவது போலவும் தோன்றுகிறது. இதை ஒரு உதாரண நிகழ்ச்சி மூலம் நன்கு உணரலாம்.
நாம் ரயிலில் பயணம் செய்யும் போது ரயிலின் வேகத்திற்கேற்ப நம் முன் காட்சியளிக்கும் மரங்கள், மலைக்குன்றுகள், வயல்கள் அனைத்தும் நமக்கு எதிர் திசையில் விரைந்து ஓடுவதைப் போல் காட்சி தரும். இதே முறையில்தான் கிரகங்களும் நம்மை சுற்றி வருவது போல் தோற்றமளிக்கின்றன. அந்த வெளியில் உள்ள நட்சத்திரங்கள், சூரிய மண்டலத்தில் உள்ள சந்திரன் முதலான கிரகங்கள் அனைத்தையும் காண மாபெரும் தொலைநோக்காடிகள் இன்று பயன்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் நிலவில் இத்தகைய பிரம்மாண்டமான தொலைநோக்காடிகளை நிறுவி அங்கிருந்து அண்டவெளி அதிசயங்களை துல்லியமாக கண்டறிய முடியும் என விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். முன் எப்போதையும் விட அண்டவெளி ஆய்வு தற்போது மிக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய புதிய அண்ட வெளிச்செய்திகள் இப்போது தெரிய வருகின்றன.